கும்பகோணம் பகவத் விநாயகர் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தியின் 5ஆம் நாள் நிகழ்வாக காய்கறிகளால் பகவத் விநாயகர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு வழிபாடு நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மடத்து தெருவில் உள்ள புகழ்பெற்ற பகவத் விநாயகர் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். இவ்விழாவின் 5ஆம் நாள் நிகழ்வாக வெங்காயம், தக்காளி, பீட்ரூட், கேரட், கத்தரிக்காய், பரங்கிக்காய், கோவக்காய், தேங்காய், காலிஃபிளவர், பொடலங்காய் மற்றும் கீரை வகைகள் உள்ளிட்ட பல்வேறு காய்கறிகளால் பகவத் விநாயகர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். 5ஆம் நாள் நிகழ்வாக விநாயகர் காய்கறி அலங்காரத்தில் காட்சியளிப்பதைக் காண அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் வருகை புரிந்து சுவாமியை தரிசனம் செய்து வழிபட்டனர். புதுச்சேரி ராஜாநகர் அருள்மிகு ஸ்ரீ ராஜகாளியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி ராஜாநகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ ராஜகாளியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா கடந்த 3 தினங்களுக்கு முன்பு தொடங்கியது. மகா கணபதி பூஜையுடன் தொடங்கிய இந்த கும்பாபிஷேகத்தில் முதல் கால பூஜையாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை செய்யப்பட்டது. தொடர்ந்து யாகசாலையில் நடைபெற்ற 4 கால யாகசாலை பூஜைகளும் நிறைவடைந்து பூஜிக்கப்பட்ட கடம் புறப்பாடு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சிவ வாத்தியங்கள் முழங்க வேத மந்திரங்கள் ஓத கோவிலில் உள்ள விமானம் மற்றும் ராஜகோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ராஜநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சார்ந்த ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த கும்பாபிஷேகத்தில் சிறப்பு அழைப்பாளராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகம் மற்றும் திருப்பணிக்குழு உள்ளிட்ட இளைஞர்கள் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். தென் மாநிலங்களில் பிரசித்தி பெற்ற பாளையங்கோட்டை தசரா திருவிழாவையொட்டி பாளையங்கோட்டை பகுதியில் உள்ள 12 அம்மன் திருக்கோவிலிலும் கால்நாட்டு விழா கோலாகலமாக தொடங்கியது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்பாளை தரிசனம் செய்தனர். தென் மாநிலங்களில் பிரசித்தி பெற்ற திருவிழாக்களில் ஒன்றான நவராத்திரி தசரா விழா குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலுக்கு அடுத்தபடியாக நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற 12 அம்மன் திருக்கோவில்களிலும் நடைபெறும். பாளையங்கோட்டை தசரா விழாவின்போது பாளையங்கோட்டை பகுதியில் உள்ள 12 அம்மன் கோவில்களிலிருந்தும் மின்விளக்குகள் அலங்காரத்தில் உருவாக்கப்பட்ட சப்பரத்தில் சிம்ம வாகனத்தில் அம்பாள் எழுந்தருளி மகிஷாசுர சம்ஹாரம் நடைபெறும். இந்த பிரசித்தி பெற்ற விழாவின் தொடக்க நிகழ்வான கால்நாட்டு வைபவம் இன்றைய தினம் பாளையங்கோட்டை பகுதியில் உள்ள 12 அம்மன் கோவில்களிலும் வெகு விமரிசையாக நடைபெற்றது. 12 அம்மன் திருக்கோவில்களிலும் மூல தெய்வமாக கருதப்படும் பாளையங்கோட்டை ஆயத்தம்மன் திருக்கோவிலிருந்து திரிசூலம் பொறித்த கொடி மேளதாளம் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோவில் முன்பு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு கால்நாட்டு விழா நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பாளையங்கோட்டை தேவி ஸ்ரீ உஜ்ஜயினி மகாளி அம்மன், வடக்கு முத்தாரம்மன், தேவி ஸ்ரீ முத்துமாரியம்மன், தூத்துவாரி அம்மன் உள்ளிட்ட 12 கோவில்களிலும் கால்நடுதல் வைபவமும் அதனைத் தொடர்ந்து அம்பாளுக்கு மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்பாளை தரிசனம் செய்தனர். தசரா திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான அக்டோபர் 24ஆம் தேதி 12 அம்பாள் திருவீதி உலாவும் அக்டோபர் 25ஆம் தேதி மகிஷாசுர சம்ஹாரமும் நடைபெறவுள்ளது. இளையான்குடி அருள்மிகு ராஜேந்திர சோழீஸ்வரர் திருக்கோவிலில் ஸ்ரீ மாறன் நாயனார் குருபூஜை விழா. ஏராளமான சிவனடியார்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள மிக பழமையான பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ஞானாம்பிகை சமேத ஸ்ரீ ராஜேந்திர சோழீஸ்வரர் திருக்கோவிலில் மாறன் நாயனார் குருபூஜை விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. சிவபெருமானுக்கு அமுதம் படைத்து வழிபாடு செய்த 63 நாயன்மார்களில் ஒருவரான மாறன் நாயனார் குருபூஜை விழா ஆண்டுதோறும் இக்கோவிலில் நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு இவ்விழா மூலவர் மாறன் நாயனார் மற்றும் புனிதவதி தாயாருக்கு சிறப்பு பூஜைகளுடன் துவங்கியது. முன்னதாக கோவில் மண்டபத்தில் உற்சவர்கள் ஸ்ரீ ராஜேந்திர சோழீஸ்வரர், ஸ்ரீ ஞானாம்பிகை அம்மன் மற்றும் புனிதவதி தாயாருடன் ஸ்ரீ மாறன் நாயனார் சுவாமி சர்வ அலங்காரத்தில் எழுந்தருளினார்கள். தொடர்ந்து தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று ஜோதி வழிபாடு நடைபெற்றது. பின்னர் சுவாமிக்கு தயிர் சாதம், கீரை படையல் செய்து நெய்வேத்தியம் செய்து கோபுர தீபம், கும்பதீபம், நாகதீபம் மற்றும் உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்து மகா பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன. இவ்விழாவில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சிவனடியார்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு மாறன் நாயனார் மற்றும் சிவபெருமானை வழிபட்டனர். திருப்பூண்டி அருகே சடையன் கோட்டகம் கிராமத்தில் ஸ்ரீ நல்லமுத்து மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது.
நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டியை அடுத்து சடையன் கோட்டகம் கிராமத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ நல்லமுத்து மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயம் குடமுழுக்கு நடைபெறுவதற்காக கோவில் திருப்பணிகள் நிறைவுற்று 12 ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது. இவ்வாலயத்தில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், வாசுசாந்தி, கோபூஜை, தீர்த்தம் எடுத்து வரும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து யாகசாலை பூஜைகளுடன் பூர்ணாகதி தீபாராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து இன்று 4 கால யாகசாலை பூஜை முடிவுற்று மகா பூர்ணாகதி நடைபெற்றது. யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க கடம் புறப்பாடு நடைபெற்றது. சிவாச்சாரியார் கடங்களை சுமந்து வந்து வேத மந்திரங்கள் முழங்க ஆலய கலசத்தை கருட பகவான் சுற்றிவர ஸ்ரீ நல்லமுத்து மாரியம்மனுக்கு ஆலய கலசத்தில் புனிதநீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் புனிதநீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. அம்மனுக்கு கலசநீர் கொண்டு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இக்கும்பாபிஷேகத்தில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மனமுருகி சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து 48 நாட்கள் மண்டல பூஜை நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகி அருள்வாக்கம்மா வெண்ணிலா மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ரயில் நிலையம் அருள்மிகு ஓம் அரசடி விநாயகர் கோவிலில் 60 ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு பந்தக்கால் நடும் வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ரயில்வே நிலைய அருள்மிகு ஓம் அரசடி விநாயகர் திருக்கோவிலில் 60 ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா 18/9/2023 அன்று தொடங்கி 23/9/2023 அன்று வரை நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. விழாவுக்கான ஏற்பாடுகளை ஆலய அர்ச்சகர் டி எஸ் சபரிநாதன் குருக்கள் மற்றும் திருக்கோவில் நிர்வாகக் குழுவினர் மற்றும் ரயில்வே தொழிலாளர்கள் செய்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் பெரியதச்சூர் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அன்னபூரணி உடனுறை ஸ்ரீ அகசேஸ்வரர் சிவாலய வளாகத்தில் உள்ள பிரத்யங்கர தேவிக்கு ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு நிகும்பல யாகம் நடந்தது. யாக குண்டத்தில் மிளகாய், பழங்கள், மூலிகைப் பொருட்கள் உள்ளிட்டவை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து உற்சவமூர்த்தி கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சியும் யாகசாலையில் வைக்கப்பட்ட கலசநீர், பால், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பிரத்யங்கர தேவிக்கு பஞ்சமுக தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனா்.